தமிழ்நாடு புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று மாலை சென்னை வந்தடைந்தார். மைசூரிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றினர். இன்று சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையாற்றுகிறார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யானை பாகன்களுடன் கலந்துரையாடி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தாகலை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையேயான இருதரப்பு நல்லுறவில் பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 18 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அமிர்த பாரத நிலையங்கள் திட்டத்தின் கீழ் ஒட்டு மொத்தமாக 24,470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றி பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பேரிடர் மேலாண்மையை ஆட்சியின் ஒரு அங்கமாக மாற்றியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு இளைஞர்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இது குறித்து கருத்து கூறியுள்ள அமைச்சர், ஜம்மு காஷ்மீரில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக இளைஞர்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் கூறினார். உலகின் தெற்கு பகுதி நாடுகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்திருக்கும் காலம் முக்கிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், உலகின் தெற்கு நாடுகள் எதிர்கொண்டு வரும் சவால்களை எடுத்துரைப்பதில் G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்திருக்கும் காலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். நிலவின் தென் துருவத்தை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர். கடந்த மாதம் 14ஆம் தேதி பிற்பகலில் சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. படிப்படியாக புவி வட்டப்பாதையின் உயரம் அதிகரிக்கப்பட்டு நிலவை நோக்கிய பயணத்தை சந்திரயான் 3 விண்கலம் தொடங்கியது. இதன் முக்கிய கட்டமாக நேற்று இரவு 7:15 அளவில் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தெலுங்கானா மாநில அரசின் போக்குவரத்து மசோதா குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என அம்மாநில அரசுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். தெலுங்கானா அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் ஊழியர்களின் நலன் சார்ந்து இந்த விளக்கம் கேட்டுள்ளதாக தெலுங்கானா ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மசோதா குறித்து தெலுங்கானா அரசு விரைவாக பதிலளித்தால் மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். கை அகற்றப்பட்டு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 1.5 வயது குழந்தை இன்று காலை உயிரிழந்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் குழந்தையின் கை அகற்றப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையில் தவறான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் இன்று காலை நடந்த கலைஞர் 100 ஆண்டு பன்னாட்டு மாரத்தான் போட்டியில் வென்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். முன்னதாக கலைஞர் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டத்தை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தானில் 9 பிரிவுகளின் கீழ் சுமார் 73,000 பேர் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 723 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நீர்வரத்து 2406 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனத்திற்காக வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கக இயக்குனர் பொன்னையா சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதில் சுதந்திர தினத்தன்று காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும்
சுழற்சி முறையில் ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு யாரும் செய்யாத சாதனைகளை பிரதமர் நரேந்திர மோடி செய்துள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டுள்ள அவர் மதுரை வண்டியூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்த மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் என்றும் இதனை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு செல்ல பிரதமர் மோடி முயற்சி மேற்கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். சீனாவில் பெய்து வரும் கனமழையால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டிருந்த சீனாவில் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கிய டோக்சூரி புயலினால் தொடர் கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் 600,000+ மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்போடியாவில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் நீண்ட காலமாக பிரதமராக பதவி வகித்து வந்த ஹூன் சேனின் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 125 இடங்களில் 120 இடங்களை ஹூன் சேனின் கம்போடிய மக்கள் கட்சி கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கம்போடியாவின் இராணுவ தளபதியாக பணியாற்றி வரும் ஹூன் சேனின் மகன் ஹூன் மானே பிரதமராக பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. பங்களாதேஷின் முன்ஷிகஞ்சில் படகு கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 46 பேரை ஏற்றி சென்ற படகு மீது எதிரே வந்த மற்றொரு படகு மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. கருவூல ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 3 சிறை தண்டனை விதித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் அரசு பரிசு பொருட்களை விற்றது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பளித்த இஸ்லாமாபாத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் அரசு சொத்தை அபகரித்த குற்றத்திற்காக 3 சிறை தண்டனை விதித்தது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஜித்தாவில் உக்ரைன் விவகாரம் குறித்து அந்நாட்டு நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். தில்லியில் இருந்து விமானம் மூலம் ஜித்தா வந்த அவருக்கு சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் முகமது சயீத் ஆலம் வரவேற்றார். இதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இதில் தோவல் கலந்து கொண்டு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இதுவே இந்தியாவின் முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 20 கிலோமீட்டர் நடைப்பயண போட்டியில் இந்திய அணி வெண்கலம் வென்றுள்ளது. சீனாவின் செங்குடு பகுதியில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி பந்தய தூரத்தை 5:12 கடந்தது. இந்த போட்டியில் சீனா தங்க பதக்கத்தையும் ஸ்லோவாக்கியா வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றின. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கயானா மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்றிரவு 8 நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் HS பிரணாய் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி சுற்றில் பிரணாய் சக நாட்டு வீரர் ராஜ்வத்தை 21-18, 21-12 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். நடப்பாண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஏற்பாடுகளை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் மற்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இணைந்து தீவிரமாக செய்து வருகின்றன. வரும் அக்டோபர் 5 முதல் நவம்பர் 19 வரை ஆடவருக்கான 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. கலைஞர் 100 விழாவை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டத்தை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தானில் 9 பிரிவுகளின் கீழ் சுமார் 73,000 பேர் பங்கேற்றுள்ளனர். ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜெயிலர் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. தமிழ் தெலுங்கு இந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் 10 வெளியாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.